மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய பாக்கியவான்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தினப்பலன் நிகழ்ச்சியில் புதுமையையும் புரட்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நமது நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு விதமான சிறப்புகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க. பல்வேறு அம்சங்கள் நிறைந்த நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் வந்து முதல் பகுதியில் வந்து இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு, இந்த திதிக்கு உண்டான பொறுப்பு, இந்த தேதிக்கு உண்டான பிறப்பு எண், விதி எண், இந்த மாதிரியான அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்களை பார்க்கறதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு எந்த தெய்வத்தை இந்த நாளில் வழிபடலாம்ங்கிற விவரத்தையும் பார்க்கறோம். அதற்கடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், இந்த மாதிரியான அம்சங்களை பார்க்கறோம். அதற்கடுத்து ராஜ யோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திர பகுதியில் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறோம். அதற்கடுத்து சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கு இடமில்லாத சாஸ்திர வழிமுறைகளையும் சத்தியம் வாய்ந்த சாஸ்திர நெறிமுறைகளையும் உறுதியோடு தெரிஞ்சுக்க இருந்துட்டுருக்குறேங்க. இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த நமது தினப்பல நிகழ்ச்சியில் வந்து முதல் முதலாக இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 10/9/2017 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் ஆவணி மாதம் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதாவது காலையில் 8:35 வரை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாயிருதுங்க. இன்றைய நட்சத்திரம் அசுபதி, அதாவது அஸ்வினி என்று சொல்லக்கூடிய அசுபதி நட்சத்திரங்க. சரியாக 12:28 வரை அசுபதி, அதன் பிறகு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாயிருதுங்க. பொதுவாகவே இந்த பஞ்சமி திதியில் வந்து உலகத்தில் வந்து யாரோ ஒருவரை நம்பி தஞ்சம்னு அடைஞ்சதுக்கப்புறம் தஞ்சம்னு நம்புகிற அவங்க கொஞ்சம் கூட நம்மளை வந்து கவனிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா பஞ்சம் இல்லாத ஒரு பரிணாமமான அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பஞ்சமி திதியில் வந்து பஞ்சபூதங்கள் அருளக்கூடிய அந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான ஒரு நேர்த்தியையும் கீர்த்தியையும் யாராக இருந்தாலும் உணர முடியுங்க. அப்படிப்பட்ட திதி நிறைந்த இந்த நாளில் அகிலம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஆங்கில தேதிப்படி இன்றைய தேதி வந்து 10. அதாவது என் சாஸ்திரப்படி இன்றைய தேதிக்கு உண்டான பிறப்பு எண் 1, விதி எண் 2. சூரிய பகவானுடைய ஆதிக்கமும் சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் நிறைந்த இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கிறேங்க, உலகத்தில் பொழைச்சு காட்டணும் அப்படிங்கிறத விட ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணம் உள்ளவங்க வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு இந்த நாளில் பெருமிதமான உயர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி தன்னுடைய தாயார் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் இந்த காலத்தில் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அதாவது தாய் தந்தையரை மதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் கூட பார்த்த வரைக்கும் வந்து தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா நாயோடு போகிற அளவிற்கு பெத்த தாயோடு மனுஷால் போகிறதில்லைங்க. அந்த மாதிரியான தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாளில் வந்து வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனை தாயாருடைய ஆசீர்வாதங்களோடு மிகுதியான பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் வந்து அதி அற்புதம் நிறைந்த முக்கியமான நல்ல நேரம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
காலையில் 6:03 7:01 வரை நல்ல நேரம். மாலை நேரத்தில் 3:17 4:16 வரை நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நேரத்தில் 4:30 6 வரை ராகு காலம். இன்றைய யமகண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் 12:00 1:30 வரை யமகண்டம். இன்றைய குளிகை காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் 3:30 வரை குளிகை காலம். குளிகை நேரமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இனி இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேஷமில்லாத பாஷங்களை வெகுவாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், இதுவெல்லாம் சந்திர மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால இந்திர யோகங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. தந்திரமாக தொந்தரவு கொடுத்தவங்களை வந்து மந்திரம் போட்ட மாதிரியான ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அதிகமாக சந்திக்க முடியும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HP. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் வெற்றியும் கணிசமான பணவரவும் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதாத்தி யோகம் கட்டிட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கணிசமான லாபங்களையும், இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு கனமான தன லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. உடல் உறுப்பு சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்பு உள்ளவங்க இந்த நாளில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது, சரியான மருத்துவம் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலிதமாகக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய அமைப்பு கிரக நிலைகளுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. பசு வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா பாவ விமோசனம் கிடைக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KX. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான மேன்மைகளையும் தொகையான பண வரவுகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பெரிய பெரிய பாக்கியங்களையும் பெரிய பெரிய புகழ்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. குறிப்பாக கதை கட்டுரை எழுதுறவங்க, அரசியல் துறையில் உள்ளவங்க, தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பக்குவமாக எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் வந்து மிகப்பெரிய, அதாவது பிராபலங்களை கடந்த பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். பஞ்சபூத வழிபாடு வச்சுக்கிட்டால் பண வரவுகளை கனமாக சந்திக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KO. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நிகரற்ற நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி மேச ராசியில் 10 இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறதுனால மலை போல் இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் பனி போல் நீங்கக்கூடிய பாக்கியமும், அதே மாதிரி ஆள் மனசில் நினைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து ஆடம்பரமாக நடந்துறக்கூடிய அற்புதமும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனைகள் இருந்தாலும் அத்தனையும் வந்து, அதாவது துயரங்களை தொடர்ச்சி எறிஞ்சு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாளாகத்தான் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. எது எப்படி இருந்தாலும் அரிசி தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆயுள் விருத்தி காணக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் VX. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எக்கணமும் சிக்கனமாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதிபத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையால் பெரிய பெரிய நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. சக்தியோடு செயல்பட்டீங்க அப்படிங்கிறத விட புக்தியோடு செயல்பட்டீங்க அப்படிங்கிறத விட பக்தியோடு செயல்பட வேண்டிய பக்குவமான நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. வஸ்திர தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா வளமும் நலமும் அதிகமாகக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் யானை நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JW. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறிய சோதனைகளும் பெரிய சாதனைகளும் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வலுவாக வலிமையாக சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை வந்து பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம்.
கூட்டு தொழிலில் உள்ளவங்க மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த கூட்டு தொழிலில் உள்ளவங்க வந்து பேச்சுற பேச்சில், அதாவது வாய் பேச்சில் நிதானம் இருந்துக்கிட்டு இருக்கணுங்க. கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த விஷயத்தை வந்து பொந்தியில் எடுத்துக்கிட்டு பக்குவமாக பொறுமையாக இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் IQ. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிழைப்பு அப்படிங்கிற விதிகளில் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் கடக ராசியில் 10 இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் விசா எடுத்து வெளிநாடு போகிறவங்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த நாளில் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எது எப்படி இருந்தாலும் விருட்ச வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் AE. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு செயல்பட்டு பெருமைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. 3 இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மறுக்க முடியாத, யாராலும் மறக்க முடியாத பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. மகரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய தருணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. பயப்பட வேண்டாம். சந்திர வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷங்களை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FJ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. 5 இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலமாக பெண்களுக்கு தேவையான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அற்புதம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. மனைவி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இந்த நாளில் வந்து சேரக்கூடிய பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பங்காளி சகோதர சகோதரி வகையில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் தீர்ந்து சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. கோதுமை தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா குல விருத்தி கிடைக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JF. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய முயற்சிகளால் பெரிய வெற்றியை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சிக்கனமாக செயல்பட்டு சீரிய வாய்ப்புகளை அடையக்கூடிய அமைப்பும் இந்த நாளுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. ராசியிலேயே கேது பகவான் இருந்தால் கூட 4 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதாவது 8 கேள்வி படிச்சுட்டு எதுக்குமே உதவாத இளைஞர்களுக்கு இந்த நாளில் நல்லதொரு மாற்று உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழிலில் உள்ளவங்க கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பும் இந்த நாளுக்கு உண்டான ஒரு பொறுப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. மாற்று யோசனைகள் மூலமாக மகோன்னதமான நன்மைகளை அடையக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு புஷ்ப வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்களை கண்ணியமாக சேர்த்திக்க முடியும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் EA. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. 3 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. பல பேருடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நட்புகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியமும் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும், அதே சமயத்தில் வந்து தனியார் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. நந்தி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் குங்குமக்கலர், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் WK. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் நட்டமில்லாத நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் மறையக்கூடிய வாய்ப்பும், அதே சமயத்தில் இதுவரைக்கும் நாட்டமில்லாமல் இருந்த மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு ஈடுபாடு கிடைக்கக்கூடிய பாக்கியமும், விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும்,
குறிப்பாக விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க கவனமாக செயல்படுங்கிற விஷயத்தை எடுத்துக்கணுங்க. நீங்கள் அந்தரங்கமாக பழகக்கூடிய, ஆறுதலாக பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து படம் பிடித்து மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அபாக்கிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனம் அப்படிங்கிற விஷயத்தை மௌனமாகவே எடுத்துக்கணுங்க. எது எப்படி இருந்தாலும் வளம்புரி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா வளமும் ஜெயமும் நலமும் காணக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KU. ராஜயோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திர பகுதியில் அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குங்க. பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்களை ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி இந்த நாளில் உங்களுக்குன்னு எந்த மாதிரியான யோகம், எந்த மாதிரியான அதிர்ஷ்டம், எந்த மாதிரியான செல்வம், எந்த மாதிரியான பாக்கியங்கள் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த பாக்கியங்களை சிந்தாமல் சிதறாமல் வாங்கி அருளக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியம் இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க பயப்பட வேண்டாங்க. மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய இல்லம் முழுவதும் கேட்குற மாதிரியான ஒளி அமைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த தெய்வமாகிய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணா போதுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான யோகங்கள் நன்மையாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். இந்த மந்திரத்தை வந்து நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், நபர்கள் எல்லோருக்குமே தெரியப்படுத்தி அவங்களும் பயன்பெற செய்யலாங்க. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க, பார்க்க தவற விட்டவங்களும் பயப்பட வேண்டாங்க. யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை எந்த நேரத்திலும் பார்க்கலாங்க. இந்த நிகழ்ச்சியையும் முழுவதுமாக பார்க்கலாம். இந்த மந்திரத்தை வந்து காலை நேரம் மட்டுமல்லங்க, மதிய நேரம், மாலை நேரம், எந்த நேரமாக இருந்தாலும் சொந்த கஷ்டங்களுக்கு நிச்சயமாகவே உபயோகப்படுத்திக்கலாம். இதே மந்திரத்தை மாலை நேரத்தில் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் தேவையில்லாத அவசகுணமான வார்த்தைகள் இருந்துகிட்டு இருந்துன்னு வைங்களேன், அந்த அவசகுணமான வார்த்தைகளுக்கு உண்டான கெட்ட விஷயங்களை அப்புறப்படுத்தி நல்ல விஷயங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட லட்சுமியுடைய கிருபைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த மந்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில பேர் பேசலாங்க, எங்களுடைய வீட்டில் நாங்கள் கெட்ட வார்த்தைகளை, அதாவது தீய சொற்களை பயன்படுத்துறது கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் கூட சீரியல் அப்படிங்கிற பேரில் சிறப்புகள் இல்லாத வார்த்தைகள் நிறைய இல்லத்தில் ஒழிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் அந்த மாதிரியான சிறப்புகள் இல்லாத வார்த்தைகளை விரட்டி அடித்து சீரும் சிறப்பான யோகங்களை வரவழைத்து கொள்ளக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து மாலை நேரத்தில் வந்து யூடியூப்பில் எடுத்து இல்லம் முழுவதும் கேட்குற மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய பாக்கியமும் அதே நேரத்தில் கெட்ட கனவுகள் வராத நட்டமில்லாத நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேங்க. அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் காமதாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் காமதாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி அனைவருக்குமே தெரியப்படுத்தி எல்லோருமே ஏகமனதாக ஒரு ஏற்றத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள், சந்தேகங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத விட பாராட்டு கடிதங்கள், பாராட்டு மெயில் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. பாராட்டு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் என்னுடைய சிரம் தாழ்ந்து என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் மண்டியிட்டு மனதார தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. நிகழ்ச்சியில் நேரம் பத்தாததுனால சுருக்கமான கேள்வி, அதாவது பசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திரங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. பசும் பாலுக்கும் சாஸ்திரத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் எந்த மாதிரியான வேறுபாடு, எந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம், எந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இருக்குதுங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சுருக்கமாக சொல்கிறேங்க, பசும் பால், அதாவது இந்த பசும் பால் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத வந்து ஒரு 100 நிகழ்ச்சியில் சொன்னால் கூட நேரம் பத்தாதுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சாதாரண இந்த பசும்பால் வந்து நெருப்பில் வச்சு காய்ச்சும் பொழுது அது பொங்கி வந்தால் தான் பசும்பால் நல்லதுங்க. அந்த மாதிரி பொங்கி வரக்கூடிய அந்த பால் நெருப்பில் பட்டு அந்த நெருப்பு அணைஞ்சதுன்னு வைங்களே சம்பந்தமே இருக்காது. அதாவது நெருப்பில் பால் காய்ச்சி பால் பொங்குது, மாடு வந்து கட்டுத்துறையில், அதாவது வீட்டுக்கு வெளியில் கட்டி வச்சுருக்கிறோம்,
எங்கோ கட்டி வச்ச அந்த மாட்டுடைய மடியில் இந்த நெருப்பில் பொங்கின பால் நெருப்பு அணைஞ்சதுன்னு வைங்களே, அதாவது பால் பொங்கி வரலாம் அது நல்லது, ஆனால் பொங்கி வந்த பால் நெருப்பில் விழுந்தது அப்படின்னா அந்த மாட்டுடைய உடல் உறுப்பில் அந்த மாறுங்கிற உறுப்பில் வந்து தேவையில்லாத புண் ஏற்பட்டுறது. இன்றும் விஞ்ஞானத்திற்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு சூட்சமமான விஷயம் இந்த பால் இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம நினைக்கிறோம் பால் தானே அதில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பால் வந்து நெருப்பில் இந்த மாதிரி விழுந்தது அப்படின்னா அந்த அந்த பசுமாட்டுடைய மாறில் ஒரு புண்ணு வந்துடுது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தாத்பரியமாக இருந்துகிட்டு இருக்குதோ, இந்த மாதிரி சாஸ்திரத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் எவ்வளவோ விஷயங்கள் சூட்சமமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. சந்தேகம் இல்லாத எவ்வளவோ சூட்சமங்களை இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஒருவருடைய ஜாதகம் பார்த்தா ராகு பார்க்குது குரு பார்க்குதுங்கன்னு பல்வேறு விஷயங்களை பார்க்குறேங்க. நம்ம வந்து பெத்தவங்களை பார்த்தாலே போதுங்க, எல்லோருமே நம்மளை பார்ப்பாங்க, நல்ல நிலைமை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.